வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளியியல் இதில் பயிற்சி எட்டில் ஒன்றில் மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு வகுப்பில் கணித அலகு தேர்வில் பத்து மாணவர்கள் எழுபது மதிப்பெண்கள் பனிரெண்டு மாணவர்கள் அறுபது மதிப்பெண்கள் எட்டு மாணவர்கள் நாற்பது மதிப்பெண்கள் மற்றும் மூன்று மாணவர்கள் முப்பது மதிப்பெண்கள் பெற்றனர் எனில் மொத்தத்தில் சராசரி மதிப்பெண் என்ன பாருங்க மாணவர்கள் ஒரு அழகு தேர்வில் வாங்கின மதிப்பெண்களை கொடுத்துருக்காங்க நம்ம என்ன செய்யணும் அந்த மதிப்பெண்களுக்கு சராசரி கண்டுபிடிக்கணும் ஒரு சின்னதாக ஒரு அட்டவணை போட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும் பாருங்க மதிப்பெண்கள் மதிப்பெண்கள் மாணவர்களின் எண்ணிக்கை மாணவர்களின் எண்ணிக்கை அப்படியே ஒரு அட்டவணை மாதிரி போடலாமா பாருங்கள் மதிப்பெண்கள் பாருங்கள் எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க பத்து மாணவர்கள் அப்போது எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் எத்தனை மாணவர்கள் பத்து மாணவர்கள் இங்கே வாங்க அறுபது மதிப்பெண்கள் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க பனிரெண்டு மாணவர்கள் அறுபது மதிப்பெண்கள் வாங்கின மாணவர்கள் எண்ணிக்கை பனிரெண்டு இங்கே வாங்க எட்டு மாணவர்கள் எத்தனை மதிப்பெண்கள் நாற்பது மதிப்பெண்கள் அப்போ நாற்பது மதிப்பெண்கள் வாங்கிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எட்டு முப்பது மதிப்பெண்கள் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க மூணு பேர் வாங்கியிருக்காங்க இல்லையா அப்போ முப்பது மதிப்பெண்கள் வாங்கிய மாணவர்களின் எண்ணிக்கை மூணு இப்போ பாருங்கள் ஸ்கேல் பென்சிலை வச்சு அழகாக என்ன செஞ்சுருங்க ஒரு அட்டவணை போட்டுருங்க இந்த இடத்துல இன்னும் ஒன்று வரப்போகுது அது என்ன அப்படின்னா இது வந்து நம்ம எக்ஸுன்னும் இதை எஃப்ன்னு எடுக்கணும் இப்போ என்ன செய்யணும் எஃப்யும் எக்ஸையும் பெருக்கணும் பெருக்கலாமா எழுபத்தஞ்சையும் பத்தையும் பேருக்குன்னா எழுநூற்று ஐம்பது அதுக்கடுத்தது அறுபதையும் பன்னெண்டையும் பெருக்க போகிறோம் ஆறு பன்னெண்டாம் எழுபத்ரெண்டு எழுநூற்றி இருபது சரியா அறுபதையும் பன்னெண்டையும் பேருக்குனா எழுநூற்றி இருபது இப்போது இது ரெண்டையும் பேருக்க போகிறோம் நாலு எட்டா முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபது இது ரெண்டையும் பேர் முப்பது மூணையும் பேருக்குனா தொண்ணூறு இப்போது நமக்கு இந்த ரெண்டு இதோட கூடுதல் வேணும் இதோட கூடுதல் வேணும் இது என்னது சம்மேஷன் Fx. எஃப்எக்ஸ் இடத்துல தெளிவாக எழுதிங்க எஃப்எக்ஸ் எஃப்ஏஎக்ஸும் பெருக்கி இருக்கும் இப்போ இந்த பெருக்கி வந்தது எல்லாத்தையும் கூட்ட போகிறோம் அதான் என்னது சம்மேஷன் கூட்டலாமா பாருங்கள் ஜீரோ ஒன்பது ரெண்டு பதினொன்று பதிமூணு பதினெட்டு பதினெட்டுக்கு எட்டு மிச்சம் ஒன்று நாலு பதினொன்று பதினெட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது இப்போது நம்ம கண்டுபிடிக்க போகிறது சம்மேஷன் எஃப் சம்மேஷன் எஃப்னால் அந்த எஃப் மாணவர்கள் எண்ணிக்கை இதை நம்ம கூட்டப் போகிறோம் பத்தும் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஒரு எட்டு முப்பது முப்பது மூணு முப்பத்தி மூணு இப்போ பாருங்க நம்ம சராசரி கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிக்கோம் மதிப்பெண்களின் சராசரி மதிப்பெண்களின் சராசரி மதிப்பெண்களின் சராசரி எக்ஸ் பார் ஈக்வல் டு சம்மேஷன் எஃப் எக்ஸ் பை சம்மேஷன் எஃப் அதாவது உறுப்புகளின் கூடுதல் பை உறுப்புகளின் எண்ணிக்கை இதான் என்னது நமக்கு தேவையான உறுப்புகளின் கூடுதல் இது வந்து மாணவர்கள் எண்ணிக்கை வந்து உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படி எடுத்து எழுதலாமா பாருங்கள் இங்கே என்ன இருக்கு சம்மேஷன் எஃப்எக்ஸ் இதோட மதிப்பு ஆயிரத்து எட்நூற்று எண்பது பை சம்மேஷன் எஃப் என்ன இருக்கு முப்பத்தி மூணு இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம் எந்த வாய்ப்பாடு யூஸ் பண்ணலாம் மூணாம் வாய்ப்பாடு யூஸ் பண்ணுமா பாருங்கள் பதினோரு மூணா முப்பத்து மூணு இங்கே மூணாவது வாய்ப்பாடு அறு மூணா பதினெட்டு அதுக்கடுத்து எட்டு இருக்குது எட்டில் இரு மூணா ஆறு

ஐம்பத்தி அஞ்சு அஞ்சு பதினொன்னா ஐம்பத்தி அஞ்சு மிச்சம் எத்தனை இருக்குது ஏழு இருக்குது அந்த ஏழு எங்கே வரும் ஆறுக்கு முன்னால் வரும் ஏழு ஏழில் எத்தனை பதினொன்று ஆறு பதினொன்னா அறுபத்தி ஆறு ஆறு பதினொன்னா அறுபத்தாறு இங்கே எழுபத்தாறு இருக்குது ஆறு பதினொன்று அறுபத்தாறு மிச்சம் எத்தனை பத்து இருக்குது அந்த பத்து எங்கே வரும் இந்த ஆறுக்கு முன்னால் நம்ம பத்து போடணும் அப்போ நூற்றி ஆறு இல்லையா தசம் புள்ளி வச்சுருவோம் நூற்றி ஆறு நூற்றி ஆறில் எத்தனை பதினொன்று ஒம்பது பதினொன்னா எத்தனை தொண்ணூற்றி ஒம்போது இங்கே நூற்றி ஆறு இருக்குது ஒம்பது பதினொன்னா தொண்ணூற்றி ஒன்பது மிச்சம் எத்தனை இருக்குது ஏழு இருக்குது அந்த ஏழு எங்கே வரும் இந்த ஆறுக்கு முன்னால் ஏழு வரும் சரியா அப்போ எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறில் எத்தனை இருக்குது ஆறு இருக்குது ஆறு பதினொன்னா அறுபத்தாறு ரெண்டு இலக்கம் போதும் இதோடு நிறுத்திடுங்க நமக்கு ஆன்சர் என்ன இருக்குது பாருங்கள் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஆறு இந்த ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது வந்துருச்சு கிட்டத்தட்ட எதுக்கு பக்கத்தில் வந்தாச்சு ஐம்பத்தி ஏழுக்கு பக்கத்தில் வந்தாச்சு அப்போ ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஆறு எதுக்கு ஐம்பத்தி ஏழு பக்கத்தில் அதனால் நினை செஞ்சுட்டோம் ஐம்பத்தி ஏழு போட்டுட்டோம் இதுதான் நமக்கு தேவையான சராசரி மதிப்பெண் சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி